பெப்பஸ்டே நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது கதையோட உங்களை பார்க்குறேன். என்ன கதை? ஒரு காட்டில் ஒரு அழகிய பெண்மான் இருக்குங்க. அருமையான, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பெண்மான். காடுனா மான் இருக்கும், மானுனாலே அழகாக இருக்கும். அதில் என்ன பிரமாதம் கேளுங்களேன். அந்த பெண்மான் ஒரு குட்டியை இந்த உலகத்துக்கு கொடுக்குற தருவாயில் இருக்குது. குட்டி போடுற தருணத்தில் இருக்குது, பிரசவிக்கிற நேரத்தில் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு ஒரு அமைதியான, பாதுகாப்பான இடத்தை நோக்கி அந்த காட்டில் மெதுவாக நடந்து போய் ஒரு ஆத்தங்கரை ஓரமாக புல்வெளி இருக்கிற இடமா பார்த்து அதோடைய கடமையை செய்ய தயாராகும் போகுது என்னாச்சு, வலது பக்கம் ஒரு சிங்கம் இந்த மானை பாயறதுக்கு, மானை பார்த்து பாயறதுக்கு தயாராக காத்துட்ருக்கு. இடது பக்கம் போகலாம், அங்கே தான் ஆபத்து இருக்கே, இந்த பக்கம் நகரலாம் அப்படின்னு நகர்ந்து வந்தா அங்கே ஒரு வேடன் இந்த மானையே குறி வச்சு தாக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது? சரி, இன்னொரு பக்கம், முன்னாடி பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே காட்டு தீ டக்குன்னு வந்துருச்சு. இதில் வேற மேலே மேகமூட்டமாக இருக்குது, இடி இடிக்குது, எந்த நேரத்துலேயும் மழை பெய்யலாம் அப்படிங்கிற ஒரு பயங்கர சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த சினிமாலெலாம் வரும் பாருங்க, ஒரு கிளைமேக்ஸ் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குங்க. எல்லா பக்கமும் அந்த மானுக்கு ஆபத்து சூழ்ந்து இருக்குது. அந்த மான் என்ன பண்ண முடியும் யோசிங்களே, நீங்களே என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒரு பக்கம் ஆறு போக முடியாது, இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் வேடன், இன்னொரு பக்கம் காட்டு தீ, வேகமாக பரவிக்கிட்டு வர காட்டு தீ. அதோடைய உடல்நிலை எப்படி இருக்குது? பாஞ்சு பாஞ்சு ஓடுற நிலைமையிலையும் அது இல்லை, தன்னை காப்பாற்றிக்கிற நிலைமையில அது இல்லவே இல்லை. ஏன்னா அதோடைய உடல் பிரசவ வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? இதே மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் எல்லா திசைகளிலிருந்தும் பிரச்சனைகளால் நாம் அழுத்தப்பட்டு போவோம் இல்லையா? ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, மூழ்கிட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்று நடக்கும். அந்த மானுக்கு என்ன நடந்தது தெரியுமா? பாதியிலே விட்டுட்டேனே கதையை. என்ன ஆச்சு அந்த மானுக்கு? கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க அது கடவுளின் அற்புதம்னு சொல்லுங்க, இல்லை அந்த மானுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லுங்க, பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுங்க, எதானாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? மேகங்கள் கூடி கருமேகமாக இடி இடிச்சு மழை வர மாதிரி இருந்தது இல்லையா, சோன்னு மழை பெய்யுது, மின்னல் வெட்டுது. மின்னல் வெட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வேடனுடைய கண்ணில் பட்டு, கண் பார்வையில் அந்த மின்னல் பட்டு அவன் குறி தவறி அம்பை விடுறான். அந்த அம்பு நேராக பாயறதுக்கு தயாராக இருந்த சிங்கத்து மேலே விழுந்து சிங்கம் அடிபட்டு போயிடுது. மழை எக்கச்சக்கமாக சட்டுன்னு மழை பெஞ்சதில் சோன்னு பரவி வந்த காட்டு தீய அந்த மழை அணைச்சிடுது. ஸோ எல்லா வகையிலையும் அந்த மானை சுற்றி சூழ்ந்து இருந்த துன்பம் ஒரு நொடி பொழுதில், பனி வந்து மேகம் அப்படியே இந்த பனிமூட்டமாக இருந்து டக்குன்னு வெளிச்சம் வரும் பாருங்க நமக்கெல்லாம், அந்த மாதிரி டக்குன்னு அத்தனை கஷ்டங்களும் அத்தனை ஆபத்துக்களும் துன்பங்களும் தானாகவே விலகி போயிடுச்சு. அந்த மான் நின்று அருமையாக அழகாக நிதானமாக ஆரோக்கியமாக ஒரு உலகத்துக்கு, ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது, அதோடைய கடமையை அது செய்தது. நம்மள இந்த மாதிரி நம்மள நாலு பக்கமும் எட்டு திசை பதினாறு திக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எல்லா பக்கத்துல இருந்தும் துன்பம் ஆபத்து கஷ்டம் வந்து நம்மளை அழுத்தோ அழுத்துன்னு அழுத்தும் போது கொஞ்சம் கூட நாம டென்ஷன் ஆகி பிரச்சனையை இன்னும் மேலே மேலே பெருசாக்குறதுக்கு பதிலாக நம்மளுடைய கடமையை நாம் செய்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்த கஷ்டங்கள் வந்த ஆபத்துக்கள் தானாக விலகி ஒரு சுமூகமான முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்காக ஜான் போனா என்ன, முழம் போனா என்னன்னு உட்காந்துருக்கவும் கூடாது, கழுத்துக்கு மேலே வெள்ளம் வந்ததுக்கப்புறம் நீந்தறதை பற்றி யோசிக்கவும் கூடாது. ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படின்னு தோணும் போதே ஒவ்வொரு பிரச்சனையாக நாம் எடுத்து பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா, அந்த அம்மானுக்கு எல்லா திக்கிலேருந்தும் ஆபத்தும் பிரச்சனையும் வந்தது இல்லையா, அது மாதிரி நம்மளை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளில் ஒவ்வொரு பிரச்சனையாக பொறுமையாக எடுத்து நாம்
அதை வந்து கவனிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அந்த மானுக்கு ஏற்பட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகி போகும், தீர்ந்து போகும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களை நீங்கள் எந்த நிலைமையிலையும் கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் உட்படுத்திக்காதீங்க. அது மேலே நின்று ஒரு தாமரையிலே தண்ணீர் மாதிரி நின்று நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், வெற்றி அடைவீங்க, வாழ்க்கையில் வளம் பெறுவீங்க. சரிங்களா? இன்றைக்கி இந்த மான் கதையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.